விக்ரம் படம் 5 டேஸில் 220 கோடிகளில் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 5 டேஸில் 90 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் கமல் தான். ஸோ சந்தோஷத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் முதல்ல பண்ணது June 6 லோகேஷ்க்கு ஒரு லெட்டர் எழுதினது. அந்த லெட்டரை லோகேஷ் கனகராஜ் அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தார். அதில் உங்களை பாராட்ட வார்த்தையே இல்லைன்னுலாம் கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, படம் எல்லா ஸ்டேட்லேயும் பயங்கர கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால June 7 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னட மொழியில் தனித்தனியாக வீடியோ பண்ணி ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு கமல். இதே டேல தான் லோகேஷ்க்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரும், விக்ரம் படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பைக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. தென் 4வது, இன்னைக்கு June 8 ரோலக்ஸ் கேரக்டர் பண்ண சூர்யாவை கமலும் லோகேஷும் நேரில் சந்தித்து நன்றி சொல்லி ரோலக்ஸ் வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு சூர்யாவுக்கு கமல். இதோட முடிஞ்சிடுமான்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா விக்ரம் படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபகத் ஃபாசில் தான் கொண்டு போயிருப்பார். ப்ளஸ் விஜய் சேதுபதியில் இருக்கிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக கமல் கிஃப்ட் பண்ணுவார். மேபி அது நாளைக்கே கூட இருக்கலாம். என்னோட ஒப்பீனியன், செகண்ட் வீக்கெண்டு முடியும் போதெல்லாம் விக்ரம் 260 crore க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் கலெக்ஷனாக விக்ரம்லேருந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நம்பர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர்.